உலக அளவுல வல்லரசு நாடுகளின் பட்டியல்ல முதல் இடத்துல இருந்த நாடு அப்படின்னா சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அது அமெரிக்கா தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட அமெரிக்காவில் இப்போ அன்றாடம் ஏதாவது ஒரு பரபரப்பான செய்திகள் வெளிவருவது வாடிக்கையாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கலாம். சுகாதார கட்டமைப்பு, அணு ஆயுதம், இராணுவம் அப்படின்னு அனைத்திலையுமே அசுர பலத்தில் இருந்த ஒரு நாடு அமெரிக்கா. அது எல்லாம் பழைய கதை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அன்றாடம் ஏதாவது ஒரு பிரச்சனை தலை தூக்குவதும் அதற்காக ஒரு குழு அமைப்பதும் அப்படின்னு ட்ரம்ப்புக்கு பல வேலைகள் தொடர்ந்து அடுத்தடுத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில அங்கே தேர்தலும் வர இருப்பது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவில் இப்போ இந்த தொற்று மிகப்பெரிய அளவில் பரவி மக்களை காவு வாங்கிக்கிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாம் இப்ப களத்துல இறங்கி போராடுற அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இப்போ மிகப்பெரிய அளவில் வென்டிலேட்டர்களுக்கும் முகக்கவசங்களுக்கும் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொற்றோட தன்மை நாளுக்கு நாள் அதிகரிச்சு அங்க மக்களின் எண்ணிக்கையை குறைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. கொத்து கொத்தாக செத்து மடிகிறாங்க அப்படின்னு நம்ம இத்தாலிய பார்த்தோம். இப்ப இந்த நிலைமை அமெரிக்காவுக்கும் வந்திருக்கு அப்படின்னு கண்ணீரோட அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இதுக்கு காரணமா சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக பரவல ஒழுங்கா பின்பற்றாத காரணம் தான் இதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து அமெரிக்கா எப்படி மீள போகுது, ட்ரம்ப் என்ன செய்ய போறாரு அப்படின்னு மில்லியன் டாலர் கேள்விகள் தொடர்ந்து எழுந்துட்டு தான் வருது. ட்ரம்ப் இப்ப கூட வடகொரிய அதிபர் உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டாரு. தன்னுடைய நாடு இப்படி இருக்கும் பொழுது மற்ற நாட்டை பத்தி பேசுறது சரியா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுந்துச்சு. இப்போ ட்ரம்ப்புக்கு இருக்க கோபம் எல்லாம் சீனா மேலதான் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் உலக அளவுல வல்லரசு நாடுகளா இருந்து பல நாடுகளின் கண்கள்லையும் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்த அமெரிக்கா இப்போ அன்றாடம் என்ன செய்யறதுன்னு தெரியாது தவிக்கிற சூழ்நிலை ரொம்ப கொடுமையானது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.